அனிதாவை கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் கொண்டேன். அந்த பொண்ணு இறந்த போய் சொல்லியிருக்கலாம், ஆனால் அப்போ வந்து என் மனசு கேட்கல, உண்மையை ஒத்துக்கிறதுக்கு சில நாட்கள் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ தான் என் மனசுக்கு வந்து உண்மையை ஒத்துக்கூடா, இதுக்கு மேலே அமைதியாக இருந்தேன்னா நீ கேவலமானவன், இந்த பாவத்தை எங்கே போய் கழிப்ப அப்படின்ற மாதிரி மனசு உறுத்துச்சு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், அனிதாவை கொண்டது நான் தான். எப்படி கொண்டா அப்படின்னு ஸ்டார்டிங்லன்னு சொன்னதான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் எப்படி கொண்டேன்னா, நான் ரெண்டு தடவை வாக்களிச்சிருக்கேன் என் வயசுக்கு. இந்த ரெண்டு தடவை ஓட்டு போட நான் தான், அந்த ஓட்டு போடுறது பெரிய தப்பு. ஏன்னா இந்த அரசாங்கத்தை உருவாக்குறது நான் தானே, அப்போ இந்த கொலைக்கு நான் காரணம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீட் தேர்வு வந்துச்சு, அதுக்கு அகேன்ஸ்டாவோட தங்கச்சி அனிதா வந்து போராடிட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஒரு சப்போர்ட்டோட வாயோட தரக்கல, அந்த நான் பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஷோ பார்த்துட்டு இருந்தனால என்னால் அந்த பொண்ணு மேலே கவனம் செலுத்த முடியாமல் போயிடுச்சு. ஒருவேளை அப்போ செலுத்தினாலும் அந்த பொண்ணை காப்பாற்றிருந்தோம், அப்பயும் நான் கொண்டுட்டேன். எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப கேவலமாக போயிட்டு இருந்துச்சு. சமச்சீர் கல்வி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து நாலேஜே இல்லாமல் மாணவர்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஏதோ சந்தையில் வந்து இந்த கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பு வந்து அதிகமாக திணிச்சு இடையை மட்டும் ஏற்றுக்கணும், ஆனால் அந்த கோழியில் சத்து இருக்கா, சும்மா இடம் மட்டும் ஏற்றணும்னா அது திணிப்பா வாழ. அந்த மாதிரி ஏதோ சமச்சீர் கல்வின்ற பேரில் வந்து ஏதோ திணிச்சு திணிச்சு ஒரு சந்தையில் வைக்கிற ஒரு பொருள் மாதிரி கூட்ட கூட்டமாக தள்ளினாங்க. அந்த மாதிரி தான் நிறைய இளைஞர்கள் தள்ளிட்டு இருந்தாங்க. இந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. ஸோ அப்பா வந்து நான் ஒரு தடவை இல்லைங்க நல்லா இல்லை தப்பாக இருக்கு அப்படின்னு நம்ம வாய்க்கு சொல்லணும். ஆனால் இப்போ தான் தெரியுது இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு. ஒரு 1176 மதிப்பெண் எடுத்த அனிதா வந்து இறந்து போனப்போ தான் நம்ம அமைதியாக இருந்ததுக்கு தான் தப்பு அப்படின்னு தோணும். ஆனால் இதுக்கப்புறம் அமைதியாக நினைச்சுக்கோங்க, அனிதா மாதிரி ஒரு புனிதாவோ ஒரு கவிதாவோ ஏதோ ஒரு பொண்ணு ஏதோ ஒரு சகோதரி இன்னொரு ஊரில் சாக தான் போகும் இல்லையா. தன்னோட கனவை சகிச்சுக்கிட்டு நமக்கு இதுதான் வாழ்க்கை போகலாம் அப்படின்ட்டு ஒரு நல்ல மருத்துவரை இறந்து தவிச்சிருக்கோம் ஒரு கிராமம். அந்த சூழ்நிலை திரும்ப நான் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதா இந்த வீடியோ நான் பதிவுறேன். இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொன்னேன், அரசாங்கத்தை நான் பெரிய கேள்வி கேட்கணும். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஜென்டில்மேன் ஒரு படம் வந்துச்சு. ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவன் வந்து மருத்துவத்தில் வந்து சேரணும், ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னாக்கா முயற்சி எடுத்துருப்பான். அந்த கனவு உடைக்கப்படும், அதனால தற்கொலை பண்ணி செத்துக்குவாங்க. 25 வருஷம் நீங்கள் அனிதா செத்துருக்கு. அப்போ இந்த 25 வருஷம் காலத்தில் நாடு என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இதுதான் வளர்ச்சினா. ஒரு கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் வந்து கெத்தா பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா மாநிலத்தின் முதல் மதிப்பெண் வந்து 10 பேர் எடுத்தாங்க, 500க்கு 499 மார்க் எடுத்தாங்க, 1200க்கு 1199 மார்க் எடுத்தாங்க. மாநிலத்தில் 2வது மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 50 பேர் எடுத்துகிறாங்க, 3வது மதிப்பெண் வந்து 100 பேர் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு நியூஸுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். அந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் இப்போ எங்கே, அந்த சாதனையாளர்கள்லாம் எங்கே போனாங்க அப்படின்னா யாரும் எங்கேயுமே இல்லை. ஏன்னா அவன் வந்து நாலேஜ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் தான். ஏன்னா அந்த மாதிரி தான் எஜுகேஷன் நம்மகிட்ட இருந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ எஜுகேஷன் சிஸ்டம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை வந்து இனிமேல் பண்ணாதீங்க, செஞ்சு மார்க் கம்மியானவனும் போயிட்டு போடுவோம், கஷ்டமான படிப்பே கொடுங்க, நான் படிக்கிறோம், படிக்க மாட்டலாம் எதுவுமே சொல்லுங்க. நீ நீட் எக்ஸாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்கிறாங்க வந்து இவங்க இந்த மாணவர்களாமே நீட் எக்ஸாம் வேணான்றாங்க, அவன் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நாங்கள் என்ன சொன்னால் நீங்கள் எங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நீட் எக்ஸாம் வேணாம்னா நாங்கள் படிக்க மாட்டோம், நாங்கள் எழுத மாட்டோம்னு நான் சொல்லலை. எனக்கு வந்து பிஜேபி பிடிக்காது, ஆளுங்கட்சிகள் பிடிக்காது, அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா எதுவுமே இல்லை. யாரோ ஒரு எதிர்கட்சி வந்து தூண்டி விட்டுட்டு இருக்கு, அதெல்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அதே நீட் எக்ஸாம் பேப்பரை வந்து கொஸ்டின் பேப்பர் வாங்கி பாருங்க, சிபிஎஸ்சி சிலபஸும் ஐபிஎஸ்சி சிலபஸ் தான் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸும் இன்டர்நேஷனல் சிலபஸ் தான் இருக்கு. ஸோ அந்த கொஸ்டின்ஸுக்கு இன்னும் தமிழ்நாட்டில் இருக்க பாடத்திட்டம் எதுவுமே சம்மந்தம் இல்லைங்க. அந்தளவு நாலேஜ் எங்களுக்கு இன்னும் வரல. இங்கிலீஷில் தமிழ் மீடியத்தில் படித்த ஒரு மாணவனோ ஒரு மாணவியினாலேயோ 10 நிமிஷம் தொடர்ந்து எங்களால் பேச முடியல. எனக்கு நானும் தமிழ் மீடியத்தில் படித்தேன், என்னால் 5 நிமிஷத்துக்கு மேலே தமிழ் இங்கிலீஷில் வந்து தொடர்ந்து என்னால் பேச முடியாது. இல்லை தமிழில் பேசுகிறது எவ்வளோ தரேன் பார்த்துக்கோங்க, இதான் எங்கள் நாலேஜ் அவ்வளோதான் இருக்குது. என் பார்ட் டைம் அப்பார்ட்டைம்லாம் இன்னும் ரத்தத்தில் வந்து ஏதோ அனுபவத்தை சேர்த்துருக்காங்க போல, அதனால தான் ஏதோ பேசுவோம் ஏதோ நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த சமீப காலமாக படித்து வந்தோம் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொய்யாக தான் இருந்துருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா நீட் எக்ஸாம் நாங்கள் எழுதுறோம், ஆனால் எழுதுறதுக்கான தகுதி வந்து நீங்கள் வச்சிருக்க பாடத்திட்டத்தில் இருக்கா, இதான் என்னோட கேள்வி.
இதே நீட் எக்ஸாம்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் ஒவ்வொரு வாக்கியாளர்களுக்கும் வந்து எக்ஸாம் எழுதுவீங்க, அவங்க முதல் பாஸ் ஆகிறாங்களா பார்ப்போம். எங்களை பாடம் நடத்துறாங்க எல்லாமே கத்துக்கிட்டவங்க தானே, அவங்களை பாஸ் ஆனாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக எழுதுவோங்க. அவங்க சொல்லட்டோம், ஆமா இவங்க படித்த பாடத்துல திட்டம் தான் வந்து இதில் கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லட்டும், நாங்கள் ஏற்றுக்கொடுங்க. அந்த பொண்ணு சப்போர்ட் பண்ணி ஏன்னா எல்லாருமே வரீங்க நீங்கள் கேட்கலாம். இன்னைக்கு நான் ஒரு படித்து முடிச்சிருக்க ஒரு இன்ஜினியரிங் வேலையெல்லாம் பட்டதாரி தான். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும் வேலை கிடைக்காம இல்லை, எங்கள் படிப்புக்கோ எங்களோட கனவுகளுக்கான வேலை இல்லாமல் தான் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ எங்களோட எமோஷனல் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம், இனிமேல் அரசாங்கம் மாறணும் அப்படின்றது என்னோட கருத்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிதாவோட தற்கொலை வந்து இன்னைக்கு வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது, தமிழ்நாட்டில் வந்து பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு ஆட்சியாளர்கள பெரிய அதிருப்தி வந்து ஏற்படுத்திருக்கு. இது ஒரு நம்ம நாட்டோட அரசாங்கம் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம கடந்த கால முன்னாள் முதல்வர் வந்து ஜெயலலிதா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து மருத்துவமனை வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய சாவல் உள்ள மரணங்களே வந்து குரல் கொடுக்கறதுக்கு கோடான கோடி தொண்டர்கள் எத்தனையோ பேர் வந்து அவங்க இறந்த காட்டி இறந்தான்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய சாவலோட மரணங்களே வந்து முடிச்ச வந்ததுக்கே வந்து தமிழ்நாட்டில் யாருனாலே முடியலை. இது வரைக்கும் எங்கெங்கேயோ குரல் கொடுக்காமல் என்னென்ன முடியல செய்ய முடியல, ஆனால் இவங்களெல்லாம் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி அனிதா வந்து தன்னுடைய உயிரை வந்து மாற்றி தன்னுடைய டாக்டர் கனவுகளை வந்து மறந்து தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி ஒரு புரட்சி ஏற்படுத்திக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெயலலிதாவோட இறந்த ஒரு விஷயத்தை வந்து யாருமே வந்து அதை வந்து கேட்குறதுக்கோ ஒரு தொண்டர்களோ யாருமே இது வரைக்கும் வந்து குரல் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி அனிதாவுக்காண்டி வந்து பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து குரல் கொடுக்குறாங்க. அந்த குரல்கள் வந்து இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசங்களை வந்து பார்க்கும்போது இதுதான் ஒரு உண்மையான உணர்வாக இருக்குன்றது மாதிரி தோணுது. இன்றைய தமிழகம் எப்படினாலும் போயிருக்கலாம், நாளைய தமிழகம் மாணவர் கையில் இருக்குன்றத இந்த அரசாங்கம் இப்போது உணர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனையோ கல்லூரி மாணவர்கள் வந்து இன்றைக்கி வீட்டை மறந்து எல்லாத்தையும் மறந்து இனிமேல் நம்ம சகோதரிக்கு நம்ம வீட்டுக்கு யாருக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு காரணத்துக்காண்டி இறங்கி போராட்டம் இருந்திருக்காங்க. நம்ம என்ன செய்கிறோம், யாரோ போராடுறேன் யாரோ செய்கிறோம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம யாருமே செவியில் கேட்டுக்கிறது கிடையாது, இன்னும் மன்னிக்கிறது கிடையாது. இதையும் நம்ம வந்து யார் செவிக்கும் கொண்டு போகாமல் எதோ ஒரு பொருட்படுத்தாமல் நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இனிமேல் வந்து நம்மளும் வாழ்கிறதுக்கு ஒரு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு தகுதியற்ற ஜென்மமாக தான் நான் வந்து கருதுறேன். அதனால் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்களை வந்து நாலு பேர்ட்ட கொண்டு போங்க, நாலு பேர்ட்ட செய்யுங்க. இன்னைக்கு அனிதாவுக்கு நடந்த விஷயம் நாளைக்கு ஓ சகோதரிக்கு நடக்கலாம், ஓ வீட்டில் யாருக்காவது ஒரு ஆள் நடக்கலாம். இதை மட்டும் மனசில் வச்சுருங்க.